ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே போடாதீங்க. ஆனால் மார்க்கெட் உங்களை ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண வைக்கும், உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். எப்பப்பெல்லாம் உங்களை ஸ்டாப் லாஸ் போட ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண வைக்கணும்னா, நீங்கள் எப்போ லாஸை அதிகமாக சந்திக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், நம்ம அந்த லாஸ் எப்படி ரிகவர் பண்ணிடலாம் இன்றைக்கி, அது மாதிரி உங்களை அடிக்ஷன் மாற்றும் உங்களை. ஸோ அதுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது, பரவாயில்ல என்னோடய லாஸ் என்னவோ லாஸ் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக மார்க்கெட்டுக்கு சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் மார்க்கெட் உங்களை அது பண்ண விடாது. ஓகே, ஸோ உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ண வைக்கும். அதுக்கிட்டேருந்து நீங்கள் போராடி ஜெயிச்சி மேலே வரத்தான் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரது. ஸோ யாரெல்லாம் அந்த மார்க்கெட்லேருந்து அந்த கவனத்தை திருப்பி உங்களுடைய திசையில் நீங்கள் வரீங்களோ கன்ஃபார்மாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் நீங்கள் எப்போ ப்ராஃபிட்டில் இருக்கீங்களோ மார்க்கெட் உங்களை சொல்லும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க, போதும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கன்னு சொல்லும். ஆனால் நீங்கள் அது பேச்சு நீங்கள் கேட்காது, இல்லை என்னுடைய ப்ராஃபிட் நான் வரதாலும் ஹோல்ட் பண்ணுவேன், அது கூட நீங்கள் போராடுங்க. எப்போ நீங்கள் அது கூட போராடி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்களோ மார்க்கெட் உங்கள்கிட்ட தோற்றுரும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய இவ்வளோ வீடியோஸ் இவ்வளோ ஸ்பீச்சஸ் கரெக்டாக போக வேண்டியங்களுக்கு போய் சேருதா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்கு வந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டே, ஓகேங்களா, சாட்டர்டே உங்களுடைய கொஷின்ஸ், அதாவது உங்களுடைய பங்கு சந்தை பற்றிய உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிங்க. என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய கொஷின்ஸ் என்னவோ அந்த சந்தேகங்களை டைப் பண்ணுங்கள், உங்களுடைய பேர் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுடைய சிட்டி, அதாவது உங்களுடைய கிராமமாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சிட்டியாக இருக்கலாம், ஏதோ அந்த கிராமத்தை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா, ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம், ஓகேங்களா, ஒருத்தர் ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம். ஏன்னா ஒருத்தர் நிறைய கொஷின் கேட்டால் எல்லாருக்கும் என்னால் பதில் ரிப்ளை பண்ண முடியாது, ஒருத்தர் ஒரு கொஷின் மட்டும் கேட்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து ஒரு 100 பேருக்கு மேலே கொஷின் கேட்டாங்கன்னா, 100 பேர் வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணி திரும்பவும் உங்களுக்கு மறுநாள் வீடியோ அப்லோட் பண்ணமாக இருக்கீங்களா. ஸோ அது வந்து வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் 2-3 கொஷின் கேட்காதீங்க, ஓகேங்களா, யாருன்னா கையில் ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏன் நான் இந்த மாதிரி சிஸ்டம் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடிங்கில் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க எனக்கு தெரியாது, ஓகேங்களா, அதாவது ஜீரோன்னு சொல்கிறதா இருந்தால் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க, தூரிருந்து வெளியிருந்து பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்னா என்னென்ன தெரியாது, அவங்களுக்கு இந்த என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது இல்லை, ஓகேங்களா, இவங்க ஜீரோ ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இவங்களும் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம், ஷேர் மார்க்கெட்னா என்ன சார் அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச பதில் இவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன், அதாவது மறுநாள் சண்டேவா வீடியோவாக அவங்களுக்கு அப்ளை பண்ணுவேன், ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க அதே மாதிரி தான், அவங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகங்களை என்கிட்ட கேட்கலாம். செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், ஃபிஃப்த், சிக்ஸ்த், அது மாதிரி அவங்க அந்த ஒரு ஸ்டேஜில் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியோட பலன் வந்து எல்லாருக்கும் உபயோகப்படுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கட்டும், ப்ளஸ் உங்களுக்கும் உபயோகப்படுற மாதிரி இருக்கட்டும், ஓகேங்களா. ஒரு சின்ன என்னுடைய ரிக்வஸ்ட் இது, ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக போயிட்டு நிறைய கேள்விங்கள் கேட்பாங்க, ஏன்னா அதனால் ஒரு யூஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் a² + b² + 2ab அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த வந்து அந்த ஸ்டடி இன்றைக்கு தேதியில் நமக்கு எதுவும் யூஸ் ஆகுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேள்விகள் வந்து எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கட்டும், கேள்விகள் கரெக்டாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய்.